இன்றைய சூழ்நிலையில் எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம், எல்லாரும் கேட்ட விஷயம், கண் பார்வை எப்படி அதிகப்படுத்துவது, அதாவது சக்தியோடு. ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ், யாருக்காவது இது வந்து தெரியுமா தெரியலன்னு தெரியல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. எப்படி அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் அப்படி இருக்கும், எப்படா அப்படிங்கிற ஒரு முக்கிய ஒரு விஷயமே தெரியும். நார்மலாக சிமிட்டுற ஒரு டைம் இருக்குது, டக் டக்னு சிமிட்டுறதை பார்த்தாலே தெரியும், உஷாராயிடுங்க பெற்றோர்களை. முக்கியமான ஒரு மெடிசன் சொல்ல போகிறேன், அதேமாரி இயற்கையான ஒரு பால் இதை கொடுத்தீங்கன்னா மெமரி வேறு லெவலில் இருக்கும். இது குடிக்கிற ரைட்டிங், பெரியவங்களும் குடிக்கலாம் சின்னவங்களும் குடிக்கலாம். கண் பார்வை பிரச்சனை ஆகுது அப்படின்னாக்க லிவர் ப்ராப்ளம் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். கண் பார்வை, மூளை, லிவர், இந்த ஃபேட்டி லிவர், அது ரெண்டாவது உங்களுக்கு மஞ்சக்காமாலைக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மருந்து உங்களுக்கு. இதை மட்டும் நம்ம ரெகுலராக தான் கண் சூப்பராக இருக்கும், கண்ணாடி கழட்டி அப்படி தூக்கி போட்டுடலாம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. இன்றைய சூழ்நிலையில் எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம், எல்லாரும் கேட்ட விஷயம், கண் பார்வை எப்படி அதிகப்படுத்துவது, அதாவது சக்தியோடு. இன்றைக்கி வந்து எல்லோரும் கண்ணாடி போட்டிருக்காங்க, மொபைல் பார்க்குறாங்க, டெஸ்க்டாப்லேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, சிஸ்டத்துலேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, கவுந்தடிச்சு வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஆக நம்மளுடைய கண் பார்வையை ரேடியேஷன்லேருந்து எப்படி பாதுகாத்து கொள்வது, அப்படியே நம்ம வேறு வழி கிடையாது, நம்ம சிஸ்டத்தெலாம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். சில பேருக்கு டே ஷிஃப்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட், இதுமாதிரி மாறி 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 ஒர்க் பண்ணுறதுனால இந்த கண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ், யாருக்காவது இது வந்து தெரியுமா தெரியலன்னு தெரியல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இன்றைக்கி வந்து மொபைல் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க எல்லாருமே, ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அதை தவிர்க்க முடியல. ஏன்னா இன்றைக்கி சாதாரண குட்டி குழந்தை கூட அந்த மொபைலில் வாங்கி அதை வாங்கி கிடுகிடுகிடுகிடுன்னு உள்ளே போடுறாங்க. ஸோ நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட அவங்களுக்கு எப்படி தெரியுது, எப்படி போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சனாக தான் இருக்கும். இது வீட்டில் யாரெல்லாம் குழந்தைங்களை வந்து மொபைல் வச்சுட்டு கஷ்டப்படுறாங்களோ, கொடுத்துட்டு அது வாங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் அப்படி இருக்கும். எப்பட்றா அப்படிங்கிற ஒரு முக்கிய ஒரு விஷயமே தெரியும். எப்படி நம்ம அவ்வளோ நம்ம இப்போ இருக்கிற காலத்தில் எப்படி நம்ம போகணும், கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தடுமாறி போகிறதில்ல, இவங்க எப்படி இவ்வளோ ஈஸியாக போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா இன்றைக்கி வந்து அப்டேட்டடாக நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் நுணுக்கமாக இன்றைக்கி வர குழந்தைங்கள் அப்படி இருக்காங்க. ஸோ மொபைலில் பார்த்து 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 இன்றைக்கி ஃபோட்டோஸ் கண்ணு கண்ணை சிமிட்டிகிட்டே இருப்பாங்க. பேசும்போதே பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக சிமிட்டுற ஒரு டைம் இருக்குது, டக் டக்னு சிமிட்டுறதை பார்த்தாலே தெரியும், உஷாராயிடுங்க பெற்றோர்களை. இது வந்து முக்கியமான விஷயம். நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னா குளுக்கோமா அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு குதிரைக்கு கடிமாலம் போட்ட மாதிரி பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்வை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆரம்பத்துலேயே இதை சரி செஞ்சிடணும். ஸோ கண் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வந்து நம்ம சொல்லுவாங்களே ஒளி விளக்கு அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா நம்ம இருண்ட வாழ்க்கைக்கு ஒளி விளக்குங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு கண். குழல் விளக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மூக்கு சுவாசம், இது எல்லாமே இஎன்டிக்குள்ளே வந்துடுது. ஸோ நம்ம முக்கியமான ஒரு மெடிசன் சொல்ல போகிறேன், அதேமாரி இயற்கையான ஒரு பால், அந்த பால் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு செட் ஆகுமா ஆகாது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ பசுமாட்டு பாலாக இருந்தாலும் சரி, நார்மல் பாலாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு குடிக்கிற பானம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குடிக்கிற ஒரு மருத்துவ பொருள், கடையில் வாங்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கலாம், நம்ம வாசலில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருளாக இருக்கலாம். ஆக ஒரு மூலிகை, ஒரு பயிற்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம அன்றாடம் குடிக்கக்கூடிய ஒரு பால். ஸோ இது மூணுமே நம்ம வந்து இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்கும், பயிற்சி கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்கும், சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்கும். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, ஏன்னா அதில் அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்க, நம்மளே அடிக்ட் ஆகிட்டோம். இன்றைக்கி வந்து இந்த உலகமே இன்றைக்கி வந்து மொபைல் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் டிவி இப்படி உள்ளே போய் மாட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுலேருந்து வெளிவரத்துக்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து மொபைலில் காட்டணும். காட்டியும் மாறாமல் இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மாற்றணும். ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ்னால் என்ன, குளுக்கோமானா என்ன, ரெட்டினா ப்ராப்ளம் என்ன ஆகும், இந்த வேவ்ஸ் போய் அந்த கண் பார்வையை சுருங்க வைக்கிறது எப்படி அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி பார்க்கலாம். நீங்கள் நெட்டில் போய் ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ்லாம் வரக்கூடிய டிஃபெக்டிவ் அப்படின்னு நீங்கள் போட்டு பார்க்க சொல்லுங்கள். எவ்வளோ ப்ரோக்ராம் பார்க்குறாங்க, எவ்வளோ ரீல்ஸ் பார்க்குறாங்க, இதை ஒரு நிமிஷம் எனக்காக பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க பார்க்கணும், நீங்கள் என்ன சொன்னாலும் மண்டைக்கேறாது, ஆனால் அவங்க பார்க்கணும், அப்போ தான் அந்த பயம் வரும். சில பேருக்கு வராமல் இருக்கும், அது வந்து போக போக அவங்க பட்டு தெரிஞ்சுப்பாங்க, அதனால் அது வரைக்கும் அவங்களுக்குள்ள குவாலிட்டி எந்த அளவுக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆக ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, கண் பிரச்சனை. அதுதான் கண் நிலை குத்தி கொள்ளும், அதுக்கப்புறம் மேல் குத்தி கொள்ளும், அப்புறம் கீழ் குத்தி கொள்ளும், ஏதோ ஒன்று ஸ்டக் ஆகிடும். அதை திருப்பி கொண்டு வரதுக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம கண் நரம்பில் பார்த்திங்கன்னா பிளட்டு கிளாட் ஆகிடும், இல்லை பிளட் வந்து நஞ்சு போயிடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா திட்டு திட்டு திட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம மொபைல் பார்க்குறதுல இருக்குது. அன்டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருட்டால் மொபைல் ரூம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மொபைல் பார்க்குறது, அது மொபைல் பார்க்குறது முடியல படுத்துக்கிட்டே பார்க்கும்போது தான் பிரச்சனை. ஆக
இருட்டில் நேராக உட்காந்தா பிரச்சனை, ஆக பிரச்சனை, ரொம்ப பிரச்சனை. நீங்கள் படுத்துக்கிட்டே அப்படியே பார்க்குறது, ஏன்னா நீங்கள் படுத்து தூங்கிக்கிட்டே அப்படி பார்க்கும்பொழுது என்ன ஆகுது, பிளட் சர்க்குலேஷன்லாம் கீழே இருந்து எம்டியாக போகுது ரெட்டினா சைட் ஃபுல்லாக. அப்போது அங்கே ஏர், வெறும் ஏர் மட்டும் போய் அங்கே சிங்க் ஆகி லாக் ஆகிறது தான் ஃபோட்டோஸ்ட். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கு இல்லையா, அதனால தான் வருங்காலத்திலேயே வருமுன்னே நம்ம எல்லாமே இதுக்குள்ளே போகணும். உள்ளே வந்தாச்சு மொபைல், அப்போது நம்ம வந்து வருங்காலம் எல்லாமே இதோட நம்ம பார்த்திங்கனாக்கா 2G, 4G, 5G, 6G, 7G இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அதோட பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். மூளை நரம்புகள் சிங்க் ஆகிட்டு தான் இருக்கும், மூளையில் ரத்த கசிவு இருக்க தான் செய்யும். இது வருங்காலத்தில் இதுலேருந்து நம்ம தாண்டி வரணும்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், கண்ணுடைய பால் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நரம்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும், மூளை மண்டலங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ENT அப்படிங்கிறது கண்ணு சம்மந்தப்பட்ட மூக்கு, மூக்கு சம்மந்தப்பட்ட வாய், வாய் சம்மந்தப்பட்ட காது. இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். என்னடா சீக்கிரம் இவ்வளோ வள வளன்னு பேசிகிட்டு இருக்கியே, முத மருந்துக்கு வா அப்படின்னு உங்கள் மனசு சொல்லலாம். ஆனால் இவ்வளோ தெளிவாக நம்ம இதெல்லாம் சொன்னால் மட்டும்தான் மூளைக்கு எட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் ஊதுற சங்க ஊதி வைக்கிறேன், கேட்குறவங்க கேளுங்க, விடுகிறவங்க விடியட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விஷயமே போயிட்டுருக்கு. அதனால தான் பானம் அப்படின்னு சொன்னால் குடிக்கிற, அதாவது டீ அப்படிங்கிற மாதிரி பால், பாலை வந்து நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு பார்த்திங்கன்னா நல்ல மிதமான ஒரு சூட்டில் நம்ம 2 சிட்டிகை மஞ்சள், அவ்வளோதான், கொஞ்சமாக 1 ஸ்பூன் கேரட், அதாவது நல்லா வேக வச்ச கேரட், இல்லைனா வேக வைக்காமல் கூட போடலாம். இல்லை குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா வேக வச்சுக்கோங்க, இல்லைனா 2-3 பீஸ் கேரட்டை அப்படி மிக்சியில் அடிச்சிங்கனாக்கா பவுடராக இருக்கும். 1 ஸ்பூன் கேரட், 1 டம்ளர் பாலுக்கு கொஞ்சம் 2 சிட்டிகை நம்ம என்ன பண்ணுறோம், மஞ்சள் போடுறோம், நல்ல குவாலிட்டியான மஞ்சளாக போட்டுக்கோங்க. 2-3 பீஸ் கேரட்டை நல்லா மசிச்சு போட்டாலும் சரி, இல்லை மிக்சியில் போட்டாலும் சரி, இல்லை வேக வச்சு போட்டாலும் சரி, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும் காலையில். அவ்வளோ சூப்பர் பால், அவ்வளோ நல்லது மஞ்சள், உங்களுக்கு சூப்பராக ஊடுருவி நம்மளை பிளட் கிளாட் வர வைக்காது. அதேமாரி கேரட் கண்ணுக்கு எவ்வளோ உகந்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை மட்டும் காலையில் குழந்தைங்களுக்கு, மொபைல் பார்க்குற குழந்தையாக இருந்தாலும் சரி, படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, இதை கொடுத்தீங்கன்னா மெமரி வேறு லெவலில் இருக்கும். இது குடிக்கிற ரைட்டிங், பெரியவங்களும் குடிக்கலாம் சின்னவங்களும் குடிக்கலாம். பால், கேரட், மஞ்சள், அவ்வளோதான். பால் 1 டம்ளருக்கு 2 சிட்டிகை போதும். நீங்கள் எல்லாம் பயந்துக்கிட்டு சில பேர் மறந்து போய் ½ டீஸ்பூன் 1 ஸ்டீப்லாம் இப்போ தேவையில்லை. 2 சிட்டிகை இல்லைன்னா அதிகபட்சமும் 3 குழந்தைங்களாக இருந்தால் 2 சிட்டிகை, பெரியவங்களாக இருந்தால் 3 சிட்டிகை போட்டு நல்லா கலக்கிறீங்க. அதுக்கப்புறம் கேரட் இருக்குது பார்த்திங்களா, அது பச்சையாகவே நீங்கள் வந்து ஜூஸ் அடித்து போட்ட மாதிரி போட்டாலும் சரி, இல்லை வேக வச்சு குழந்தைங்களாக இருந்தால் மசிச்சு கொடுக்கலாம். அது 10 வயசுக்கு மேலே நம்ம இதை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோன்னு கேட்டிங்கனாக்கா கண் பார்வை ஒளி அப்படியே இருக்கும், நம்ம இதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த கேப், இது காலையிலே நம்ம டீ குடிக்கிற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துடலாம். இன்னொன்று கீழாநெல்லி, அதாவது கண் பார்வை பிரச்சனை ஆகுது அப்படின்னாக்கா இங்கே லிவர் ப்ராப்ளம் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணும், கீழாநெல்லி 1 டீஸ்பூன், யாராக பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி, கீழாநெல்லி பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, இல்லைனா நம்ம வாசலையே கிடைக்கிது, எடுத்து நிழல் பக்கமாக கார வச்சு நீங்களே ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் கண் நல்லா வேணுமா, லிவர் நல்லா இருக்கணுமா, கீழாநெல்லி பவுடர் 1 ஸ்பூன் நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிருங்க. உங்களுக்கு வந்து சுகர் பேஷண்ட் இல்லையா, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். கருப்பட்டி சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், தேன் சேர்த்துக்கலாம். கீழாநெல்லி பவுடர் 1 டீஸ்பூன் போதும் பெரியவங்களாக இருந்தால், சின்னவங்களாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் போதும். இப்படி கண்ணில் பிரச்சனை வந்துடுச்சு, இல்லை வரப்போகுது, இல்லைனா வரத்துக்கு முன்னாடி யார் வேணாலும் எடுக்கலாம். கண் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இப்படி எடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த பால் காலையில் எடுக்கிறீங்க அப்படின்னா சாயந்தரமாக இந்த பவுடர் கொடுக்கலாம், கீழாநெல்லி பவுடர். கீழாநெல்லி பவுடருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, கண் பார்வை, மூளை, லிவர், இந்த ஃபேட்டி லிவர், அது ரெண்டாவது உங்களுக்கு மஞ்சக்காமாலைக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மருந்து உங்களுக்கு கீழாநெல்லி. இதை வந்து இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், கீழாநெல்லியோடைய தரமும் குவாலிட்டியும் சக்தியும் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது 2. இப்போ பயிற்சி, இந்த பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து கடையில் போயிட்டு நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை சித்தா சொல்லி ஐ கப் அப்படின்னு வாங்கிக்கோங்க. இந்த ஐ கப்னு பார்த்திங்கன்னா அழகாக குட்டியாக அப்படி படகு மாதிரி இருக்கும், அதில் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கண்ணை தண்ணியில் வச்சுட்டு நல்லா சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு கண்ணை வச்சு நல்லா உருட்டணும், ஐபால் நல்லா உருட்டி, அதேமாரி இந்த கண்ணில் நல்லா உருட்டி, அதாவது இந்த கண்ணை யூஸ் பண்ணிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடணும், புதுசாக தண்ணியை பிடிச்சி இந்த கண்ணில் பண்ணணும். ஸோ இதுமாரி 2-3 மினிட்ஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸு காணாமல் போயிடும். கண்ணுக்கு சொல்கிறேன், நீங்கள் மொபைல் பாருங்கள், பார்த்துட்டு உடனே இந்த கண்ணில் இந்த எக்ஸசைஸ் பண்ணிவிடுங்க. இந்த கண்ணில் என்ன பண்ணி அந்த ஐ வாஷ் கப்புன்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. எல்லோரும் கண் அழுக்கு கழுவுறது நினச்சிடாதீங்க, அந்த தண்ணியில் உள்ள ஆக்சிஜனை இந்த கண் ஸ்பாஞ்ச் மாதிரி உரியும். நைட்டு படுக்க போகும்போது இதை செஞ்சுட்டு படுக்கணும், மறந்தும் இதை செய்யாமல் இருந்துடாதீங்க. சிஸ்டமாக இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த கண்ணை கழுவுறதா நினச்சிக்காதீங்க. வண்டியில் 2-வீலரில் ரொம்ப தூரம் பண்ண கழுவுனா அந்த டஸ்ட்டும் வந்துடும், ஆனால் கண்ணை 1 நிமிஷமாவது நீங்கள் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணிங்கன்னா
அது ஸ்பாஞ்ச் மாதிரி தண்ணியில் உள்ள ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், அவ்வளோ நல்லா டீப் ஸ்லீப் இருக்கும், டென்ஷன் இருக்காது, கண்ணை பாதுகாத்துக்கலாம், இந்த ஃபோட்டோ செட்லேயும் தப்பிச்சுக்கலாம். அடுத்தது பாயிண்ட் லெவல் எங்கே இருக்கும், அதாவது நான் இன்றைக்கி டெமோ காட்டுறேன் இந்த பாயிண்ட்டு, அதேமாதிரி கீழே ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது, இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வாங்கப்பா. இதை வந்து கொஞ்சம் நேராக காமிச்சா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதாவது இந்த ஐப்ரோலேருந்து அப்படி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கேப் இருக்கும், இது கீழே இறங்கினீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், இந்த பள்ளத்தில் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இது காலையிலையும் பண்ணலாம், அதேமாதிரி நைட்டு படுக்க போகும்போது சொல்லலாம். அந்த கண் ஐ கப்பு செஞ்ச பிறகு ஒருவேளை ஐ கப் இல்லைனாலும் இதை செஞ்சிடலாம் சரிங்களா. ஐ கப் பண்ணிட்டால் சூப்பர் பெஸ்ட்டு, ஏன்னா கண்ணுக்கு இது சுற்றியும் பார்த்திங்கன்னா அவங்க பார்த்து பார்த்து கருவாலயம் இருக்கும், ரத்த ஓட்டமே இருக்காது. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஹெட்டில் என்ன பண்ணுறோம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அதேமாரி இதை என்ன பண்ணுறோம், சென்டர் ரெண்டு புருவத்துக்கு நடுவில் கேப் பார்த்து இப்படி அமுக்குனிங்கன்னா அங்கே ஒரு பெயின் இருக்குது, பெயின் இருக்காப்பா. அந்த பெயினில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த அதான் அந்த அந்த பாயிண்ட் வச்சு அமுக்குனாலே லைட் பெயின் இருக்கும், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அதேமாரி தான் இதுவும் சேர்த்து உங்களுக்கு சேம். அப்போது இந்த லாஸ்ட் இந்த முடி இந்த புருவம் முடிகிற இடத்துல இந்த பள்ளம் இருக்கும். ஸோ அடுத்தது இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த நோஸோடைய இந்த இடத்த நம்ம ஜஸ்ட்டு ஸ்டிம்லைட் பாருங்களேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அதாவது இந்த கண்ணுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெட் மாதிரி இருக்கும், ஒரு சத மாதிரி இருக்கும், அங்கேருந்து லூப்ரிகன்ட் வரணும், ஆக்சிஜன் வரணும், அங்கேருந்து மினரல்ஸ் வரணும் கண்ணுக்கு. ஸோ அது என்ன பண்ணும், வண்டியில் போய் போய் அங்கே டஸ்ட் அடிச்சிடும். ஸோ என்ன பண்ணுறோம், இந்த டஸ்ட்டு அந்த டஸ்ட்டு போயிடும், அந்த லூப்ரிகன்ட் வந்துடும், கண்ணுக்கு தேவையான ஆயில் அதாவது இந்த லூப்ரிகன் கண்ணு முடிக்கும் போது இந்த எரிச்சல் இருக்கக்கூடாது இல்லையா, அந்த இமைக்கும் பொழுது அது வந்துடும். ஸோ இந்த சென்டரில் பண்ணணும், அதே மாதிரி இதெல்லாம் இந்த எட்ஜில் இருக்கும், அதையும் தாண்டி இங்கே கீழே இந்த எலும்புக்கிட்ட இந்த சென்டரில் அதே மேலே எப்படி சென்டர் இருந்துச்சோ அதே சென்டரில் நீங்கள் தண்ணி இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், அதே மாதிரி வலிக்கும், அங்கேயும் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி ஸ்டிமுலேட் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம், கையில் நகத்தை வச்சுக்கிட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்ணை குத்திடக்கூடாது, ரிலாக்ஸாக பண்ணணும். அதேமாதிரி ரெண்டு கண்ணிலையுமே பண்ணிவிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா நல்ல தூக்கம் இருக்கும், கண்ணை பாதுகாத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு பானம் பால் அதேமாரி செட்டிகை மஞ்சள் அதுக்கப்புறம் நம்ம கேரட் ரெண்டு மூணு பீஸ் போதும். ஸோ இது ஒரு மெத்தட், இந்தமாரி வறும மெத்தட் ஒன்று இருக்குது, அதேமாரி கீழாநெல்லி பவுடர் இதை மட்டும் நம்ம ரெகுலராக தான் கண் சூப்பராக இருக்கும், கண்ணாடி கழட்டி அப்படி தூக்கி போட்டுடலாம். ஸோ லிவரும் சுத்தமாகிடுச்சினாலே கண் தெளிவாக ஆரம்பிச்சிடும். ஒருத்தவங்களுக்கு கண் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே அங்கே லிவருக்கு ப்ராப்ளம், ஃபேட்டி லிவர், நீங்கள் ஜங்க் ஃபுட் நிறையா சாப்பிட்ருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இதை மட்டும் பண்ணாலே போதும். இதோட இன்னும் பெஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு முறை தேங்காய் பால், தேங்காய் பால் வந்து நல்லா துருவி நம்ம புழிஞ்சி எடுத்து அந்த பால் ஒரு டம்ளர், அந்த பாலில் அதேமாதிரி ரெண்டு சிட்டிக்கு மூணு சிட்டிக்கு மஞ்சளை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜென்ரலாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கனாக்கா உடம்பு காயக்கல்பமாக இருக்கும், ஆல்கலைனாக இருக்கும், சூடு இருக்காது, அசிடிட்டி இருக்காது, நல்ல பசி இருக்கும், பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்காது, உச்சி முதல் பாதம் வரை சூப்பராக இருக்கக்கூடியது தான் தேங்காய் பால், தாய்ப்பாலுக்கு இணையான ஒன்று. இது நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்கேன், இது நீண்ட ஆரோக்கியத்தையும் ஆயிலையும் கொடுக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.